உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கனடா நாட்டின் ஏர்கனடா விமான நிறுவனத்தில் பணிபுரியும் விமான ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்த இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத தங்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் 800க்கும் மேற்பட்டோரை ஏர் கனடா நிறுவனம் அதிரடியாக பணிநீக்கம் செய்துள்ளது. கோவேக்ஸின் தடுப்பூசியை அவசர பயன்பாட்டு பட்டியலில் உலக சுகாதார அமைப்பு சேர்த்துள்ளதாக தகவல் வெளியீடு. சூடானின் இராணுவம் மற்றும் அரசியல்வாதிகள் ஒரு புதிய அதிகார பகிர்வு தொடர்பான உடன்படிக்கைக்கு தயாராகி வருகின்றனர். கடந்த வார ஆட்சி கவிழ்ப்பை மாற்றியமைப்பதற்கான சர்வதேச முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இத்தீர்மானத்திற்கு உடன்பட்டதாக தகவல். சிரியா தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் பல ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிப்பு. எத்தியோப்பியா தக்ரே மோதலில் அனைத்து தரப்புகளும் சர்வதேச மனித உரிமைகளை மீறியுள்ளன என்றும் அவற்றில் சில மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாக இருக்கலாம் என்றும் புதிய அறிக்கை வெளியீடு. வர்ஜீனியாவின் அடுத்த ஆளுநராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கிளென் யாங்கின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று அமெரிக்க ஊடகங்களின் கணிப்பு தெரிவிப்பு. 99% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த டேட்ரி மேக்காலிப்பை விட 2.1 அளவு முன்னிலையில் உள்ளதாக தெரிவிப்பு. கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நகரை பாதுகாக்க ஆயுதங்களை பதிவு செய்து தயாராக இருக்க வேண்டும் என்று எத்தியோப்பிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். பருவநிலை மாற்றம் குறித்த தரவுகளை சிறிய தீவு நாடுகளுக்கும் வழங்குவதற்கு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவிப்பு. பிரித்தானியாவில் முதியோர் காப்பகத்தில் பணியாற்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத 60,000 ஊழியர்கள் வேலையை இழக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உதவ பாகிஸ்தானின் அனுமதிக்காக இந்தியா காத்திருப்பதாக தகவல். ஈராக்கை சேர்ந்த புலம்பெயர்வோர் 23 பேரை போலாந்துக்கும் ஜேர்மனிக்கும் இடையில் உள்ள எல்லைப்பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதாக தகவல் வெளியீடு. ஈரானிய எண்ணெய் கப்பலை திருட அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட முயற்சியை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை முறியடித்ததாக ஈரானிய அரச ஊடகம் செய்தி வெளியீடு. சூரிய மின்சக்தி வெற்றிகரமாக செயற்படுவதற்கான திறனை அதிகரிக்க பிரித்தானியாவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து ஒரு சூரியன் ஒரு உலகம் ஒரு கட்டமைப்பு என்ற திட்டத்தை செயற்படுத்த உள்ளதாக தகவல் வெளியீடு. பருவநிலை மாநாட்டில் பேசிய வினிஷா உமாசங்கர் தனது தலைமுறையில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய தலைவர்கள் மீது கோபமும் விரக்தியும் அடைந்துள்ளதாக தெரிவிப்பு. 5-11 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை செலுத்துவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு நிலையம் மற்றும் அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு நிலையத்தின் பரிசோதனைகளை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.